உடம்ப ரொம்ப குட்டியா ஆக்கிக்கிறது, அணுவை போல குட்டியாக்குவது அணிமா. இதுக்கு எடுத்துக்காட்டாக ராவணன் வந்து சீதையை கடந்து சென்று இலங்கைக்கு சென்று விட்டார் இல்லையா, அப்ப ஹனுமன் வந்து தேடி போகிறார். அப்ப தான் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடம்ப வந்து ரொம்ப குட்டியா அணுவை போல மிக சிறியதாயாக்கி போய் தேடினார். அதுதாங்க அணிமா. இரண்டாவதாக மகிமா. மகிமாங்கிறது வந்து உடம்ப ரொம்ப பெருசா ஆக்கிக்கிறது. சரி, சீத்தைய பாத்துட்டாரு. சீத்தைக்கு தெரியணும்ல ஹனுமன் வந்திருக்காங்கிறதுக்காக, அதனால தன்னுடைய உடலை ரொம்ப பெருசா பூமிக்கும் வானுக்குமா பெரிய உடலா அவர் வந்து காட்டினார். அதுதான் மகிமா. மூன்றாவதாக லகிமா. லகிமாங்கிறது உடம்ப லேசாக்கிக்கிறது. சித்தர்கள் வந்து வானில உலாவாங்க, நீர்ல நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க இந்த ஆற்றல். நான்காவதாக கரிமா. கரிமாங்கிறது வந்து உடம்ப ரொம்ப பருமன் ஆக்கிக்கிறது. ராவணன் வந்து கையிலேயே பேத்தெடுப்பதற்காக தன் உடம்ப இவ்வளவு பருமன் ஆக்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஐந்தாவதாக பிராப்தி. பிராப்திங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் தன்மயமாக்குதல். தனக்கு தேவையான பொருட்களை தானே உற்பத்தி செய்து கொள்வது பிராப்தி. அடுத்ததாக பிரக்காமியம். பிரக்காமியம்ங்கிறது கூடு விட்டு கூடு பாயிருது. இது நீங்க நிறைய படத்துல பாத்திருப்பீங்க. நம்ம எடுத்துக்காட்டாக அருணகிரியாரை கூட நம்ம எடுத்துக்கலாம். அருணகிரியார் வந்து கீ உருவத்துல சென்று பாரிஜாத மலரை பறித்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து கந்தர் அனுபூதியில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏழாவது பார்க்கலாம். ஏழாவது வந்து வசித்துவம், வசீகரிக்கும் ஆற்றல். இதை பத்தி நம்ம சொல்ல தேவையே இல்லை. இது ஏழாவது ஆற்றல். எட்டாவது ஆற்றல் ஈசத்துவம். ஈசத்துவம்ங்கிறது இறைத்தன்மை அடைந்து தனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தல். ராவணன் வந்து லங்கேஸ்வரனாக மாறினாங்க இல்லையா, இறைத்தன்மை அடைந்து மாறி தன் பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றல் தான் ஈசத்துவம். எட்டாவது ஆற்றல். இவராக எட்டு ஆற்றல் இருக்குங்க. இதற்கிடையில பத்தர் சித்தர் இரு வேறுபாடு பார்க்கலாம். பத்தர் அப்படின்னா பக்தி நெறியில கடவுளை காண முயல்பவர்கள், கண்ட மாத்திரத்திலேயே முக்தி நெறி அடைபவர் பத்தர். சித்தர்ங்கிறவங்க பக்தி நெறி அல்லாது வேறு நெறியில் கடவுளை அடைபவர்கள். சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து திருமூலர்ல இருந்து தொடங்குறாங்க. 15 சித்தர்கள் நம்ம தென்னாட்டுல இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 சித்தர்களோட பெயர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அது வந்து திருமூலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. திருமூலர் திருமந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. திருமூலர்ல இருந்து 15 சித்தர்கள் தொடங்குகிறார்கள். திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த எட்டு ஆற்றல் வந்து எப்படி அடைந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம உடல்ங்கிறது ஒரு கோவில், ஆன்மாங்கிறது இறைவன். இந்த உடலில் பெறுதற்கரிய இந்த உடலில் நம்ம இந்த எட்டு யோக முறைகளை கையாளும் போது நமக்கு இந்த எட்டு ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எட்டு யோக முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் இயமம். இயமம்ங்கிறது நல் ஒழுக்கங்களை பின்பற்றுதல். என்னென்ன நல் ஒழுக்கம்? திருடாமை, கொல்லாமை, பொய் கூறாமை, நடுவுநிலை தவறாமை, இந்த மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா நல் ஒழுக்கங்கள். பகுத்துண்டு வாழ்தல், இந்த மாதிரியான நல் ஒழுக்கங்களை பின்பற்றுவது இயமம். நியமம். நியமம்ங்கிறது அந்த நல் ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறது. எப்படி கடைபிடிக்கிறது? வாய்மையுடன், அருளுடைமையுடன், பொறையுடைமையுடன், சில தவங்கள், விரதங்கள் இதெல்லாம் கடைபிடித்து இந்த நல் ஒழுக்கங்களை தவறாம கடைபிடிப்பது நியமமாகும். மூன்றாவதாக ஆசனம். இது அனைவரும் அறிந்தது. சுதந்திரமாக சுகமாக நம் உடலுக்கு தருகின்ற சில பயிற்சிகள் ஆசனமாகும். அடுத்ததாக பிரணாயமம். பிரணாயமம் என்பது மூச்சு பயிற்சி ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இதுல பிரத்யாகரம்ங்கிற அடுத்த யோக முறை வருதுங்க. பிரத்யாகரம்ங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா. ஆதார நிலைகள் நெற்றி, கழுத்து, மார்பு, வயிறு, கொப்புள், ஆதாரத்தலம். இந்த ஆறு நிலைகளிலையும் பிரணாயத்தை இருத்தி நிறுத்தி வைப்பதுதான் பிரத்யாகரம். அடுத்ததாக தாரணை. தாரணை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐம்புலன்களை ஒடுக்குவது தாங்க தாரணை. அடுத்ததாக தியானம். தியானம்ங்கிறது நம்ம வந்து இருத்தி வைக்கப்பட்ட மனத்தில் இறைவனை இருத்துவது தியானம்ங்க. கடைசியாக சமாதி. சமாதிங்கிறது யோக இருக்கை. இயமம் முதல் தியானம் வரை கடைபிடித்து இறைவனை இருத்தி செய்வது யோக இருக்கை ஆகும். இது வந்து சித்தர்கள் கண்ட அக ஆய்வு.
இவராக பண்ணா வானில் உலாவலாம், நீரில் நடக்கலாம், நெருப்பில் நிற்கலாம், வேம்புலியை அடக்கலாம், மாண்டவர்களை கூட மீட்கலாமா? பாரதியார் சொல்லியிருக்காரு, செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு. இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். ஞான கடலான ஹனுமனை போற்றிய பாடல் நமது மாணவர்கள் பாடுறாங்க, கேட்டு மகிழுங்க. நன்றி, வணக்கம். ஞான கடல் போல விளங்கும் ஹனுமானின் பாத கமலங்கள் பிடிக்கின்றேன். நரரும் சுரரும் தினம் நம்பி பணிகின்ற வீர மாருதியை நினைக்கின்றேன். ஞான கடல் போல விளங்கும் ஹனுமானின் பாத கமலங்கள் பிடிக்கின்றேன். நலரும் சுரரும் தினம் நம்பி பணிகின்ற வீர மாருதியை நினைக்கின்றேன். மாநரங்களின் சேழை தலைவனை வரங்கள் தாய் என்று கேட்கின்றேன். மாநரங்களின் சேனை தலைவனை வரங்கள் தாய் என்று கேட்கின்றேன். வணங்கி வடி மாலை வெண்ணெய் தீரம் சாற்றி வாயு புத்திரனை நினைக்கின்றேன். வணங்கி வடி மாலை வெண்ணெய் தீரம் சாற்றி வாயு புத்திரனை நினைக்கின்றேன். ஞான கடல் போல விளங்கும் ஹனுமானின் பாத கமலங்கள் பிடிக்கின்றேன். நரரும் சுரரும் தினம் நம்பி பண்ணுகின்ற வீர மாருதியை நினைக்கின்றேன். வீர மாருதியை நினைக்கின்றேன். வீர மாருதியை நினைக்கின்றேன். நன்றி.